சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் என்கிறார் அவ்வை மூதாட்டி. இன்றைய செய்தி நாளைய வரலாறு என்பதை நாட்குறிப்புகள் மெய்ப்பிக்கின்றன. அன்றாடம் நாட்குறிப்பு எழுதும் பழக்கம் நேர்மறையான பல்வேறு விளைவுகளை ஏற்படுத்துகிறது. நல்ல நிகழ்வுகளின் இனிமை, மனம் நொந்த தருணங்களின் கடினமான பொழுதுகள் என ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஏராளமான தகவல்கள் பொதிந்து கிடக்கின்றன. நாம் சந்திக்கும் அனைத்தையும் சமூக வலைதளத்தில் கூட்டிவிடுவதால் பல எதிர்வினைகளை சந்திக்க நேரிடுகிறது. மாறாக அதை நாட்குறிப்பில் எழுதும்போது சிந்திக்கும் ஆற்றல் மறைமுகமாக தூண்டப்படுகிறது. எழுத்தின் ஆற்றல் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கி வெறுப்பை மறக்கச் செய்யும் சக்தி கொண்டது. பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் தாண்டி நம்மில் பலர் எழுதும் பழக்கத்தை இன்றைக்கு மெதுவாக மறந்து வரும் சூழலில் நாட்குறிப்பு எழுதும் பழக்கம் அதை மீட்டெடுக்க உதவும். அன்றாட பொழுதுகளை நினைவு கூறவும், கனவை நனவாக்கும் முயற்சியை வலுவாக்கவும் நாட்குறிப்பு எழுதும் பழக்கம் உதவுவதாக கூறுகிறார் சேலம் டேனிஸ்பேட்டை அரசு பள்ளி ஆசிரியர் வேல்முருகன். படிக்கிறது எழுதுறது ரொம்ப நல்ல விஷயம். அது பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பழக்கம் நம்மளை விடாது. இது என்னன்னா, நம்ம நேற்று எப்படி இருந்தோம், இன்றைக்கி எப்படி இருக்கிறோம், நாளைக்கு என்னவோ ஆக போகிறோம் அப்படிங்கிற நம்மளுடைய கனவை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த டைரி எழுதுறது ஒரு நல்ல பழக்கமாக இருக்குது. குழந்தைகளை நாட்குறிப்பு எழுத வைப்பதால் அவர்களின் எழுதும் பழக்கம் மேம்பட்டு வாசிப்பு திறன் அதிகரித்துள்ளதாக கூறுகிறார் திருமதி ரம்யா. இதால பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் மேனேஜ்மெண்ட் கிடைச்சிருக்கு என்னோட குழந்தைங்களுக்கு. அதுக்கப்புறமா ரைட்டிங் ஸ்கில் வந்து ரொம்ப டெவலப் ஆச்சு. ஒரு நாள் தமிழில் எழுதுனா ஒரு நாள் இங்கிலீஷில் எழுதுங்க அப்படின்னு சொல்லி நான் தூண்டுவேன். அப்போ வந்து அந்த எழுத்துக்குட்டி படிக்கிறதும் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் இங்கிலீஷில் பண்ணுறதுமே என்னோடய குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே வந்திருக்கு. ரைட்டிங் ஹேபிட்ஸ் எடுத்துகிட்டு வரணும், அப்புறம் டே டு டே நம்ம ஹாப்பி மூமெண்ட்ஸை வந்து திருப்பி பார்க்கணும் அப்படின்ற ஒரு நல்ல இதுக்காக நான் பண்ணுறதை என் குழந்தைங்களுக்கு கொண்டு வந்தேன். நல்ல நிகழ்வுகளை இதன் மூலம் நினைவு கூற முடிவதாக கூறுகிறார் ஆறாம் வகுப்பு மாணவி இனியா. எனக்கு டைரி ரைட்டிங்னா வந்து ரொம்ப பிடிக்கும். என்ன, இன்னைக்கு நடந்த ஹாப்பினஸ், இந்த மாதிரி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு நான் விளாண்டேன், இந்த மாதிரி பர்த்டே சண்டேஸ்லலாம் என்ன பண்ணுறேன் அப்படின்றதுல எழுதுறதுலாம் வந்து எனக்கு ஹாப்பியாக இருக்கும். சாதாரண மனிதரின் நாட்குறிப்புகள் சரித்திரமாக மாறிய நிகழ்வுகள் இங்கு அதிகமாக உள்ளன. இன்றைக்கு குழந்தைகள் எழுதும் பழக்கத்தை வெகுவாக குறைத்துவிட்ட நிலையில் நாட்குறிப்பு எழுதும் பழக்கம் அவருடைய மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என உளவியல் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார்.